Sasa, camera, 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 one more, sir. Pakamba, like morning or a noble cause kaga, you have all gathered here. Thank you so much for that. And like today, you all know that Surgical Avenue, Surya Surgical, and Solo Crafts, along with Rotary Club and Roundtable 123, is going to donate 101 multi speciality beds to VHS Hospital. And I to start off with this program, I now request Mrs. Kamala Bai to facilitate our chief guest, Mr. Murali Vijay, international cricketer, India team, India. So we should give a big round of applause. Thank you, ma'am. Thank you, ma'am. Specialty hospital to VHS, which is for cancer patients. It is located in Adyar. It is located in Adyar, and we are donating more or less motorized beds, which is very high and efficient for all the patients that we will be taking forward. So we at Surgical Avenue, Surya Surgical, and Solo Craft Industries take care of all the hospital beds, all the hospital equipment. We are a manufacturer for the past 40 years in the industry. And thank you all for being here today. Thank you so much. Surgical Avenue. Surgical Avenue is doing a 100 facilitating the beds which are going to be useful for the people. So my thing is Tamil pesalama. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நம்மளோட பெரியவங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்.
அபிஷேக் ஜெயின் பண்ணிட்டு இருக்காரு அதை. ஸோ நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அந்த விஷயத்தை. ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ். ஹோப்ஃபுல்லி எவ்ரிபடி கேன் யூஸ் இட் டு த பெஸ்ட் வே பாசிபிள். தேங்க்யூ. ஒரு பொது நிகழ்ச்சியில் தான் நான் சந்தித்தேன் இந்த மாதிரி, எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி அதாவது டொனேட் பண்ணுறது இல்லை, ஜென்ரலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஃபேஷன் ஷோ. அதுக்கு இவங்க நாட்டிலேருந்து பெரிய ஆக்டர், பேர் ஞாபகம் இல்லை, ஷாருக் கான் வந்திருந்தார். அப்போ தான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணேன். அப்புறம் அவர் தனியாக அறிமுகப்படுத்தியிருந்தார். படிச்சிருந்தா அப்போது அப்பப்போ ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சந்திப்போம், அவர் என்னை கூப்பிடுவார். இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்கார். நல்ல நிகழ்ச்சியில் அவங்க கொடுக்க போகிற இது வந்து விஎச்எஸ் ஒரு மிகப்பெரிய தொண்டு. இதே இவர் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி தொண்டு ஸ்தாபனம்னு சொல்லணும். டாக்டர் கே சஞ்சீவி ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் டாக்டர் ராமூர்த்தி நியூரோ சர்ஜன் அவர் கே அவர் பார்த்துருந்தார். ரெண்டு விஷயம் டாக்டர் சம்மந்தப்பட்டு தான் டிவைட் பண்ணி போகிறேன். டாக்டர் ராமூர்த்தி ஒருத்தர் நான் பார்க்க போயிருந்த போது அவர் சொன்னார், அவர் வாழ்க்கை வரலாறு எழுதிட்டுருக்கார். அப்போ எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சாப்டருக்கு MSC 3282 ஒரு காரினுடைய நம்பர் போட்டிருக்கேன்னாரு. அது எங்கள் கார், அது 1939 எங்கள் தாத்தா கிட்டே இருந்தது. அப்போ டி நகரில் இருந்தார். சார் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லுங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டி நகரில் இருந்தார். டி நகரில் எங்கள் தாத்தா விக்ரம்னு சொன்னபோது நம்பர் 8 உஸ்மான் ரோடில் டாக்டர் பிபி ரங்காச்சார் இருந்தார். எதிராத்தில் இருந்தார், எங்கள் சிஸ்டர் ஆத்தில் இருந்தார். அங்கேருந்து MMC வந்து படிச்சிருந்தார், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஏற்றால்தான் பஸ் ஸ்டாண்டு, பஸ் மிஸ் பண்ணிட்டு ஹாஃப் அன் அவருக்கு பஸ் கிடைக்காது. சரி சும்மா லேட்டாக போகிறதும் ப்ரொஃபஸர் கோச்சுக்கிறாருன்னு அவங்க அப்பாட்ட எனக்கு 2-வீலர் வாங்கி கொடுனார். நான் சொல்கிறேன், 1939 அப்போ உள்ள டிராஃபிக்கு நான் 2-வீலர் வாங்கி கொடுக்க மாட்டேன், வேணால் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி தரேன்னார். அப்போ ஏற்றாப்புல இருக்கிற அனங்கராச்சாரி நல்லிக்கிட்ட ஒரு கார் இருக்குது, அது கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த கார் நம்பர் தான் MSC 3282. நான் வாங்கி கொடுத்து அந்த கார் பற்றி எழுதியிருக்காரு. 1.5 வருஷம் மெட்ராஸ்க்கும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தது. நேற்று ஷோரூமில் எடுத்த வண்டி மாதிரி அந்த வண்டி அவ்வளோ புதுசாக இருந்தது. என் வாழ்க்கையில் முக்கியமான ரோல் அந்த காருக்கு இருக்குது. நான் தெரியாதனால விற்றுட்டேன். அப்போ இருக்கும்போது தான் இந்திராவை நான் சந்தித்தேன். சந்தித்து ருக்மிணி அம்மா டாக்டர், ருக்மிணி லட்சுமி டாக்டர், அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். எங்களுடைய காதல் வாகனம் வந்து நான் தெரியாதனால இப்போ விற்றுட்டேன் அந்த வண்டியை அப்படின்னு சொல்லி இருந்து எழுதியிருந்தார். அவர் அப்புறம் இருந்தார். அதுக்கப்புறம் முரளி, டாக்டர் முரளி இருந்தார். சீதாபதி நரசிங்கம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஏதாவது சொத்து உண்டு அவங்களுக்கு. இன்றைக்கி பிஜேபி இருக்கு இல்லையா, ஹோல் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அவங்களுக்கு சொந்தம். வந்து அதை பிஜேபிக்கு ஒரு நாமினல் ப்ரைஸ் கொடுத்து மாதம் மாதம் 10,000 வாங்கிட்டாங்க அவங்க. இன்றைக்கி அங்கே தான் பிஜேபி இருக்குதுன்னு பல இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பெரிய குடும்பம் அது. முரளி வந்து ரொம்ப கெட்டிக்கார டாக்டர். இப்போ யார் டாக்டர் இருக்காங்க, டாக்டர் சுரேஷ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 60 வருஷம் மோர் தென் 6 இயர்ஸ். டாக்டர் பாலசுப்ரமணியம் 64 அங்கே இருக்கார். எங்கள் கணக்கு வாத்தியார் ஜெயராமரோட பிள்ளை. நான் எப்பவுமே ஜெயராமர் பிள்ளை தானே கேட்போம் அவர்கிட்ட. நான் 56 பேட்ச் ராமகிருஷ்ணா மிஷனில், இவர் 55 பேட்ச். இவரோடு தான் டாக்டர் பத்ரிநாத் கூட படித்தார். அவங்களும் டி நகரில் தான் இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பெருமைகள் தான் டி நகருக்கு கொண்டு டாக்டர்களை பொறுத்த வரைக்கும். இவங்க எல்லோரும் வந்து இவங்க முன்னிலையில் இன்றைக்கி துவங்க இருக்கிறது. முரளி இன்றைக்கி டெஸ்ட் பிளேயர் இன்றைக்கி வந்திருக்கார். அப்புறம் ரெட்டி வந்திருக்கார். இன்னும் பல பேர், ராஜா இங்கே எங்கே போனாலும் சங்கீதா. டி நகரில் நல்ல ஹோட்டல் ஒன்று நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சங்கீதா வந்தப்புறம் அந்த பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் கூட்டம் அங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருந்து ராசியான கையில் துவக்கி வச்சுருக்காங்க. சிஎம் கே ரெட்டி எவ்வளோ வேலை இருந்தாலும் ஆப்ரேஷன் அங்கே சர்ஜரி முடிச்சுட்டு அப்படியே ஓடி வருவார். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அவர் இன்னும் இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்து வாழ்ந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நல்லது பண்ணுறோம் அவங்கள வாழ்த்தணும்னு எல்லா சார்பிலும் பிரார்த்திச்சுக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி. நாங்கள் வந்து காலையில் சாயங்காலம் வரைக்கும் நம்ம பற்றி, நம்ம ஃபேமிலி பற்றி, நம்ம பசங்க பற்றி யோசனை தவிர இந்த மாதிரி பிறரை பற்றி யோசனை பண்ண சில இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக தெரியுது. ஏன்னா இது மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் இந்த அபிஷேக் அண்ட் முகேஷ் ஃபேமிலி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். வெரி ஹைலி பிலாந்த்ரபிக் ஃபேமிலி. இன்ஃபேக்ட் ஜெயின்ஸ் கம்யூனிட்டி இட்செல்ஃப் இஸ் ஹைலி பிலாந்த்ரபிக். ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அவங்ககிட்ட தான் நான் கியூ வாங்கி ஐ ஆம் ரன்னிங் தி தர்ஸ்டே ப்ரீ கிளினிக் பிகாஸ் ஆஃப் தி ஜெயின்ஸ் இன்ஸ்பிரேஷன். ஸோ இஸ் வெரி ஹாப்பி. ஒன்லி திங், நீங்கள் பெட்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா, பேஷண்ட்ஸ் கூட கொடுக்குறீங்களா? பெட்ஸ் மட்டும் கொடுத்தா அவங்க எப்படி ஃபில்அப் பண்ணுறது? இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு தெரியும் இப்போது ஹெல்த் அனேது ரொம்ப முக்கியமான அம்சமாச்சு.
ஏழை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதே ஒரு அது ஒரு இச்சை கனவு தான். நிஜமாக போக முடியுமா, எவ்வளோ செலவாகும்னு ஒரு யோசனை இருக்கும்போது டாக்டர் சஞ்சீவி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மக்களுக்கு வந்து ரொம்ப இலவசமாக வைத்தியம் பண்ணுறதுக்காக இவர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே யோசனை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது அப்படியே வளர்ந்து எனக்கு தெரியும் நிறைய நியூரோ சர்ஜரி, அப்புறம் இந்த எய்ட்ஸ் நோயாளுக்கு வந்து அது தனியாக ஒரு பிரிவே இருக்காதுல்ல, எந்த ஹாஸ்பிட்டலும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இது டொனேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கூட வளரும். நீங்கள் உங்கள் சைடு பிஸ்னஸ் ஒரு பக்கம் போகட்டும், ஆனால் இந்த சர்வீஸ் சேவா காரியக்கிரம் கூட போகட்டும். பிளட் டொனேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் ரத்தம் அனேது உங்களுக்கு தெரியும், எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட் கேன் சேவ் ஒன் லைஃப். அது தெரியும் உங்களுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கும்போது ரத்தத்துக்காக எவ்வளோ அவசரப்படுறாரு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பெரிய சர்வீஸ் அதே பண்ணுறாங்க, ரெகுலர் ரத்த பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப சந்தோஷம் அபிஷேக், ஐ வெரி ஹாப்பி டு பி ஹியர். அப்புறம் ஒரு கிரிக்கெட்டர், ஒரு பெரிய தொழிலதிபர் செட்டியார், இவங்க எல்லாம் ப்ளஸ் பாலசுப்ரமணியம் இல்லை எவ்வளோ சேர்ந்து இந்த மாதிரி செய்கிற ஒரு விழா செய்யறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, வெரி ஹாப்பி. அண்ட் டாக்டர் யுவராஜ் இஸ் தி மெயின் சிஇஓ ஆஃப் தி வாலண்டியர் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல். அண்ட் இது எனக்கு ரொம்ப நாளாக நெருங்க நண்பர் அவர். ஸோ இவர் கையில் இருந்தால் டெஃபினட்டாக அது நல்ல செயல்பாட்டு வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அம்மா நமஸ்காரம், தேங்க்யூ. வாலண்டியர் சர்வீஸ் வந்து இந்த ஏரியாவே ஒரு வரம் வரப்பிரசாத் மக்களுக்கு எல்லாம். இந்த வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் மருத்துவமனை சார்பில் செக்ரட்டரி இல்லைங்கிறதுனால சீனியர் மெம்பர் ஆஃப் தி சென்ட்ரல் கமிட்டிங்கிறத நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அது மாத்திரம் இல்லை, 1964 அந்த இன்ஸ்டிடியூஷனில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சார் செட்டியார் சொன்ன மாதிரி டாக்டர் சஞ்சீவி, டாக்டர் ரங்கநாதன் என்னோடய குருநாதர்ங்கிறதா பர்கிட் ரோடில், அவர் அவங்கெல்லாம் ரொம்ப செஞ்சு அவங்கக்கிட்ட நிறைய கற்றுருப்போம். அது வேறு ஜெனரேஷன், அது வாழ்க்கை முறையெல்லாம். அதுபோல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து இப்படி நல்ல விருத்தியான போது இவ்வளோ மேன்மேல் நாங்கள் வந்ததுக்கு காரணம் பல நன்கொடையாளர்கள் தான். அதில் நீங்கள் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி 58 வருஷம் ஆகிட்டு அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த சமயத்தை இது போல் ஆர்கனைசேஷன் அவர் முரளி விஜய் மூலமாக அவர் சீஃப் கெஸ்டாக வந்து நல்லி செட்டியார் ரெட்டியார் எல்லாரும் இங்கே பெரியவங்களாக இருக்கிற சமயத்தில் நம்மளுடைய மருத்துவமனைக்கு நம்மளோடதுன்னு சொல்கிறேன், இது எல்லாருக்கும் சொந்த பப்ளிக் சேரிட்டி, இது ஒத்தரோடது இல்லை, இது பப்ளிக் சேரிட்டி. அதுக்கு ஒரு 101 பலவிதமான யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் காஸ்ட்டை கொடுத்துருக்கிறதுக்கு அபிஷேக் ஃபேமிலி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் எலைட், தென் உங்களுடைய இது பேர் மெட்ராஸ் ரோட்டரி கிளப், ரவுண்ட் டேபிள் எல்லாம் சேர்ந்துருக்கேன். ஏன்னா எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு பல நன்கொடையாளர்கள் ஏகப்பட்ட ரோட்டரி கிளப்ஸ் எங்களுக்கு டொனேட் பண்ணுறது. இப்போ எங்கள் பிளட் பேங்க் ரன் பண்ணுறோமே, பிளட் டொனேஷன் அதே ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் தான் டொனேட் பண்ணுறது, 1 crore ஆஃப் எக்யூப்மெண்ட். ஸோ பல விதத்தில் டொனேஷன் உங்களுக்கு போல் ரோட்டரி இப்பளாலையும் சரி நல்லவர்களாக நடத்தது திறப்பட நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது உங்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறதா, நீங்கள் போல் பல விதங்களை எங்களை ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா அன்றைய சோசியோ எக்கனாமிக்கலி புவர் பீப்புளுக்கு நல்ல குவாலிட்டி வைத்திய வசதி கொடுக்க முடியும். சார் சொன்ன மாதிரி சஞ்சீவி வந்து வெறும் வைத்தியம் பற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில் ப்ரிவென்டிவ் கேர் தான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரிவென்டிவ் வந்து நல்ல ஹெல்த் கேர் கொடுத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த டொனேஷன் கொடுத்துருக்கு. பிஹெச்எஸ் சார்பிலையும் சரி எங்கள் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் சார்பிலையும் சரி நான் தேங்க் பண்ணுறேன். நல்லது மேலே நடக்கிற பிளட் டொனேஷன் கேம்புக்கு திரளான மக்கள் வந்து கொடுக்கணும். 2 கேம்ப் நடத்திருக்கோம், ஒன்று வாணி மகாதன் நடத்திருக்கோம்.
நடந்திருக்கு. அவர் இந்த பேட்மிண்டன் கிளப் மகாலட்சுமி வருஷம் நடத்தார். அவர் ரொம்ப அழகா இருக்கு. அதே போல பல சட்டத்துக்கு சண்டையில, ஏன்னா எப்போதுமே தரமான ரத்தம் தேவைப்படுறது பற்றாக்குறை இல்லாமல் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கும். அவர் ரெட்டி சொல்ற ஏகப்பட்ட, இது ஒரு பெரிய மெக்கா ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சென்னை. ஸோ எப்போதும் பிளட்டு பிளட் காம்பனர் தேவைப்படுது. அந்த முறையில் நீங்கள்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. கடந்த 4 வருஷமா எவ்ரி இயர் வி ஆர் கெட்டிங் தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன் தி கண்ட்ரி இன் ஆர்கன் டொனேஷன். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய படிக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு ஒரு பெரிய விஷயம் இது. அண்ட் இந்த அவேர்னஸ் வந்து எந்த நாட்டில் கிடையாது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ டு தி பப்ளிக் ஃபார் தி அந்த பார்ட்டிசிபேஷன் இன்வால்மெண்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது அது அந்த முறையிலும் பிளட் டொனேஷன் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி காம்பனன்ஸ். இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறைய இவெண்ட் அட்டன் பண்ணுறோம், பட் இந்த மாதிரி ஒரு நல்ல காஸுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. ஏன்னா இங்கே என் முன்னாடி இவ்வளோ முக்கியமான பீப்புள் இன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறதே கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஒரு டாக்டர் தான். எம்பிபிஎஸ்ஸில் நான் ராமச்சந்திரா காலேஜில் நான் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சிருந்தா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ் ஒரு 100 beds அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப் சர்ஜிக்கல் அவென்யூ எஸ்பெஷலி அபிஷேக் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் நடத்திட்டு இருக்கும் போது ஹீ ஜஸ்ட் கிவ் மீ அ கால், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னார். பட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கணும். பிகாஸ் முக்கியமாக சொல்லணும்னா ஹெல்த் கேர் வந்து இட்ஸ் ஒன் செக்டர் வேர் த ஹோல் ஆஃப் கண்ட்ரி எஸ்பெஷலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் இக்னோரிங் ஃபார் மெனி மெனி இயர்ஸ். நீங்கள் யூகே எடுத்துக்கோங்க யூஎஸ்ஏ எடுத்துக்கோங்க. வேர் ஹெல்த் கேர் இஸ் ஒன் செக்டர் வேர் த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அமாங் தேர் ஜிடிபி அண்ட் எக்கனாமி. பட் இந்த ஒரு செக்டர் எதுக்காக இவ்வளோ இக்னோரண்ட்டாக நம்ம வச்சுருக்கோன்னு தெரில. பட் சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு பீப்புள், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் ஆல் அதர் பீப்புள் ஹூ மேக்ஸ் அன் எஃபர்ட் டு டூ சம்திங் லைக் திஸ் அ வெரி குட் காஸ். ஏன்னா அவங்கள மாதிரி பீப்புள் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணால் டெஃபினெட்லி இட் வில் பி வெரி இன்ஸ்பைரிங் டு மெனி பீப்புள் அரவுண்ட் அஸ். அண்ட் ஐ எம் வெரி 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 ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க மட்டும்தான் பண்ணுறது. எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 60 இயர்ஸ் தான் அப்புறமா சரி ஓகே இனிமேல் நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னும் போது சரி கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து சுனாமியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இர்ரெஸ்பெக்டிவ் இந்த ரிலீஜியன்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு இந்த 100 beds வந்து விஹெச்எஸ் வந்து பண்ணுறாங்க போது இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இந்த இது வந்து இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்ஜிக்கல் அவென்யூ, சூர்யா சர்ஜிக்கல்ஸ் எல்லாம் நிறைய ஆல்ரெடி வந்து சென்னை ஃப்ளட்ஸில் நிறைய வந்து மொபிலைஸ் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி என்னென்னா ஏதோ மற்றவங்கக்கிட்ட டொனேஷன் வாங்கி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கு பேர் எடுக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ்லேயே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அது என்னென்னா சஸ்டைனபிலிட்டி இருக்கும், சஸ்டைனபிலிட்டி. அது அடுத்த வருஷமும் பண்ணலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் பண்ணலாம், மற்றவங்கக்கிட்ட கேட்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு இதில் நல்ல நிகழ்வு. இது வந்து எல்லாருமே இந்த மாதிரி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த பிளட் டொனேஷனில் வந்து நான் ஐ ஹாவ் விசிட்டட் ட்வைஸ் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல், 2 வாட்டி போயிருக்கேன். ஒன்று எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிளட் வாங்குறதுக்கே 1 வாட்டி நான் அங்கே வந்திருக்கிறேன். அப்புறம் டாக்டர் ஹெக்டே அவரை மீட் பண்ணுறதுக்கு 1 வாட்டி வந்திருக்கேன் நான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு, அது ஒன்று இவ்வளோ பெருசாக பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்கவுங்க கையில் இருக்கிறது ரொம்ப சிம்பிள். சின்ன வயசில் சின்ன குழந்தைக்கிட்ட தாத்தா பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாக்லேட் அவர் வாங்கி கொடுத்துருவார். வாங்கி கொடுத்துட்டு தாத்தா குடுமா அப்படின்னு வர கொஞ்சம் அது ஏன் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது. குழந்தைகிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து
ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொடுத்தே பழகினவங்க, சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சாப்பிட வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த பெட்டு வந்து எத்தனை ஆயிரம் பேரை தாங்க போகுதுன்னு தெரியல விஹெச்எஸில். ஸோ இவ்வளோ நல்ல காரியம் செஞ்சதுக்கு வந்து நம்ம ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் முரளி விஜய் சார், நம்ம நல்லி குப்புசாமி சார், அப்புறம் வந்து நம்ம ரெட்டி சார் அண்ட் ஃப்ரம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் விஹெச்எஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது, ரொம்ப தேங்க்ஸ். வி வில் ஆல்சோ சப்போர்ட் ஃப்ரம் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் சைட்லேருந்து, ஐ எம் சேர்மன் டு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ரொம்ப